வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங்குடைய அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து டைப்ரைட்டிங்குடைய முக்கியத்துவத்தை பற்றி ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா சிவகுரு அப்படிங்கிற நண்பர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. ஸோ டைப்ரைட்டிங் இல்லாததுனால அவர் வந்து இரண்டு அரசு தேர்வுகளில் தோற்ற விதத்தையும் மூன்றாவது அரசு தேர்வுகளில் வின் பண்ண அந்த டைப்ரைட்டிங் இருக்கங்காட்டி அவர் வந்து போஸ்டிங்கில் போகிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ அந்த அனுபவங்களையும் வந்து நம்மளுடைய பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேளுங்க, கேட்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கேளுங்க. என்ன பண்றியா? இப்பதான் உட்காந்துருக்கோம் சாப்பிட்டு. சரி. அப்புறம் நீங்க வந்து டைப்ரைட்டிங்ல வந்துட்டு எதுவரை முடிச்சிருக்கீங்க இப்போ? டைப்ரைட்டிங் தமிழும் இங்கிலீஷும் ஹையர் முடிச்சிட்டேன். ஹையரா முடிச்சாச்சுன்னா? ஆமா ஆமா முடிச்சாச்சு. சரி, எப்படி இது டைப்ரைட்டிங் வச்சவங்களும் படிக்கணும்னு தோணுச்சு? எதுக்காக படிச்சீங்க? இதான் பிரைவேட் ஜாப்புக்கு தேடலாம் அப்படின்னு நினைச்சீங்களா, இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? இல்ல, முதல்ல எனக்கு இப்படி டைபிஸ்ட் அப்படிங்கிற கவர்மெண்ட் போஸ்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஓ, ஃபர்ஸ்ட் தெரியாதுன்னா? ஒன்னும் தெரியாது. நான் குரூப் 4 தான் ட்ரை பண்ணதுக்கு நான் ஆசைப்பட்டேன். சரி சரி சரி. 2017 மே மாசம் குரூப் 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்பந்தான் எனக்கு சொல்லி தந்த வாத்தியார் என்ன சொன்னாருன்னா, டைபிஸ்ட் இருக்குன்னா இப்ப குரூப் 4 ஒரு கட் ஆஃப் ஒரு 160 க்வெஸ்சன் இருக்குன்னா டைபிஸ்ட் ஒரு 152 இருந்தா போதும். அதுவே ஒரு ஒவ்வொரு ஜாதிக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அவர் படிக்க சொன்னாரு. நான் உடனே அந்த ஒரு ஆசையில நான் 2017 குரூப் 4 இது டைபிஸ்டுக்கு அப்ளை பண்ணேன். சரி சரி. ஆமா, அப்புறம் டக்குன்னு குரூப் 4 உடனே எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டான். உடனே அதுல எனக்கு டைப்பிஸ் இது வந்து கண்டினியூ பண்ண முடியல. சரி சரி சரி. ஆமா, கண்டினியூ பண்ண முடியல. உடனே எக்ஸாம் போட்டுட்டான். நான் ஒரு 150 க்வெஸ்சன் போட்டிருந்தேன் குரூப் 4 2018. ஆமா ஆமா, பிசிக்கு கட் ஆஃப் ஒரு 160 தான் வந்துச்சு. ஆனா நீங்க 150 போட்டிருந்தீங்கன்னா? 50 போட்டிருந்தேன். ஒவ்வொரு ஜாதிக்கு ஏத்தாப்புல இன்னும் கொஞ்சம் நீங்க 150 போட்டிருந்தீங்கன்னா அப்பவே 150 போட்டிருந்தேன். 2017 2019 குரூப் 4 வந்துச்சுல, அதுல எத்தனை மார்க் எடுத்தீங்க? ஆமா, 2019 குரூப் 4ல 168 போட்டிருந்தேன். 168? அப்ப கட் ஆஃப் 170 வச்சிருந்தாங்க அப்படிதானே? கட் ஆஃப் கரெக்டா 170. அதாவது நாளைக்கு எனக்கு கவுன்சிலிங்ல நாளைக்கு காலையில 8:30 கொடுத்திருந்தாங்க. முந்தின நாள் ஈவினிங் 4:30 மெசேஜ் வந்துச்சு, நீங்க அங்க வர வேண்டாம், எனக்கு அதுல இருந்து ஒரு 10 கழிச்சுதான் டைபிஸ்ட் லோயர். சரி சரி சரி. ஆமா, தமிழும் இங்கிலீஷும் அது 10 அடிச்சேன். அடிச்சு அது நம்ம டிஸ்டிங்ஷன் வாங்கியாச்சு அதுல. ஆமா ஆமா. 168 போட்டுறீங்க, 2 தான். ஆனா டைப்ரைட்டிங் இருந்தா டெஃபினட்டா வேலை என்ன உங்களுக்கு? கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்கும். முதல் கவுன்சிலிங்ல டைபிஸ்ட் நம்ம உள்ள போயிருக்கலாம், அவருக்கு கூட ஜாப் கிடைச்சிருக்கும். சரி, எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஏன்னா 2019 அப்புறம் கொரோனா, 2 கொரோனா வந்து பாடு, 2 எக்ஸாம் வரல. ஆமா, இப்ப வந்து இப்போ இந்த டைபிஸ்டோட முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல அப்பெல்லாம் நம்மளுக்கு அதிகமா செல்போன் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. நம்ம 19 கிட்ஸ் வேற நம்மளுக்கு யாரும் சொல்லியும் தரமாட்டாங்க. தரமாட்டாங்க. இப்போ உள்ள ஆனா இப்போ எல்லாம் நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும் போது 9 படிக்கிற பையன், 6 படிக்கிற பையன் ப்ரீ ஜூனியர் பையன் டைப்ரைட்டிங் கிளாஸ் போகும்போது நம்ம பாத்துருக்கோம் தான் நாங்க. அந்த டைம்லதான் அதுக்கு ஒரு 4 முன்னாடிதான் டைபிஸ்ட் ஹையர் முடிச்சேன். சரி சரி. அப்பதான் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு? கரெக்டா மார்ச்ல குரூப் 4 அனௌன்ஸ் பண்ணாங்க, லாஸ்ட்ல கிடைச்சு எனக்கு சர்டிபிகேட் கையில. ஆமா ஆமா ஆமா. அப்ப அது முடிக்கும் போது எனக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியா இருந்து.
ஆமா அப்ப ஈஸியா கிடைச்சிட்டு பொதுவா எக்ஸாம் முடிஞ்சு ஒரு நாலஞ்சு ஆறு மாசம் கிட்ட ஆகுது என்ன ப்ரோ சர்டிபிகேட் கையில வராக்கி எக்ஸாம் முடிஞ்சு அது முன்னாடி கொஞ்சம் ஈஸியா வந்திருந்து இந்த கொரோனா காரணத்துக்காக ஒரு நாலு மாசம் டிலே ஆச்சு. ஆனா சர்டிபிகேட் கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகுது. நான் இப்பவே பாத்தீங்கன்னா நம்ம 2021 நம்ம டைப்ரைட்டிங் படிச்சோம். நடந்ததுல கிடைச்சதுன்னா அதெல்லாம் விட்டுறாங்க பாதிக்காது. நம்மளுக்கு தேவை டைப் ஒரு டைப்ரைட்டிங் ஹையர் ரெண்டு டைப்ரைட்டிங் ஹையருமே நம்மளுக்கு சர்டிபிகேட் கையில கிடைச்சா எக்ஸாம் எப்பனாலும் வந்துட்டு போதா குரூப் 4 அதனால இப்பவே அவங்க முடிக்க ட்ரை பண்ணாதானே ப்ரோ இப்ப அடுத்த எக்ஸாம் பாத்துக்கலாம் அப்படின்னா இது பண்ண கூடாது அப்படின்னா கஷ்டமாயிரும் சர்டிபிகேட் கிடைக்காது. கண்டிப்பா சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது சர்டிபிகேட் கையில இருக்கணும். கண்டிப்பா நம்ம கையில இருக்கணும். ஏன்னா இப்ப குரூப் 2ல முதக்கொண்டு டைபிஸ்டுக்கு வேகன்சி போட்டாதான் செஞ்சிருக்கான். ஆமா குரூப் 2 கரெக்ட். குரூப் 2 க்கும் டைபிஸ்ட் போஸ்ட் இருக்கு. என்ன ப்ரோ இருக்கு இருக்கு இருக்கு. அதனால டைப் குரூப் 4 எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாலும் சரி நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சர்டிபிகேட் கையில வர்ற மாதிரி நம்ம படிச்சு வச்சிருந்தா ரொம்ப நல்லது. சரி சரி சரி. இப்ப லாஸ்ட் நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல எத்தனை क्वेश्चन போட்டுறீங்க நீங்க? ஒரு 159 தான் வருது. 159 சரி. ஆமா ஜூனியர் அசிஸ்டன்ட்னா நம்ம பார்டர்ல தொங்கிட்டு இருப்போம். ஆமா انا டைப்ரைட்டிங் கூட இப்ப சர்டிபிகேட்லாம் இருக்குது. டைப்ரைட்டிங் கையில முடிச்சாச்சு. இருக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அதனாலதான் கொஞ்சம் நிம்மதியான பெருமூச்சு விடுறேன். ஆமா ஆனா இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 163 போட்டிருக்காரு. ஆனா அவருக்கு டைப்ரைட்டிங் இல்ல. ஆனா கிடைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு. கொஞ்சம் பாட்ல இருக்காரு. டவுட்ல இருக்காரு. இந்த சர்டிபிகேட் இல்லாத காரணம் தான். ஆமா ஆமா ஆமா. இருக்கு செய்யும் முன்னாடி எப்படி கேட்டானா ஒரு தமிழ் ஏதாவது ஒண்ணு தமிழ் அல்லது இங்கிலீஷ் கையர் இருக்கணும் ஏதாவது லோயர் இருந்தா கூட டைப்பிஸ்ட் வேலை கிடைச்சி முதல்ல முதல்ல கிடைச்சி ஒரு கிட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடைச்சி ஆனா இனி வந்து ஃபுல்லா கையர் வேணும். ஏன்னா எல்லாரும் முடிச்சிட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்ப 20 வயசு 20 என்ன சொல்ல இப்பெல்லாம் மக்களுக்கு எல்லாரும் அவேர்னஸ் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சு முடிக்கிறாங்க. ஆமா அதனால இப்ப டைரக்டா ரெண்டுமே ஹையர் முடிச்சிருந்தாதான் குரூப் 4 எல்லாம் எலிஜிபிள். அப்படிதான் கண்டிப்பா எலிஜிபிள் முடிச்சாதான் நம்ம போட்டி அந்த போட்டிலயே நம்ம இருக்கதா அர்த்தம்.
சொல்லுங்க. இருந்திருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிட்டு அப்படிங்கிற ஒரு தைரியமா இருக்கு. கேட்டிருப்பீங்க, இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைப்ரைட்டிங் உடைய இம்பார்ட்டன்ஸ். அதனால டைப்ரைட்டிங்கை படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அரசு தேர்வுகளை வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். நன்றி.